தேர்ட்டி சைஸ் ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் ரமேஷ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் வரீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு. ப்ளவுஸோட ஹைட் வந்து 13 இன்ச், செஸ்ட் வந்து 30.5 இன்ச், பஸ்ட் வந்து 31 இன்ச். ஃபஸ்ட்டு பேக் பட்டி அடிக்கிறதுக்கு நம்ம கீழே 1/2 இன்ச்சுக்கு 2 லைன் போட்டுக்கலாம். இது பேக் பட்டியோட ஸ்டிச்சிங் அலவுன்ஸு. அதிலேருந்து மேலே வந்து நம்ம 13 இன்ச் வச்சுட்டு ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்கு 1/2 இன்ச் சேர்த்து விட்டுக்குவோம். இந்த 2 லைனையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். ஷோல்டர்லேருந்து செஸ்ட் லைன் வந்து நம்ம 1/5 இன்ச் இறக்கிக்குவோம். ஷோல்டர் வித்து வந்து 5.5 இன்ச், நெக் வித் 2.5, ஷோல்டர் வித் 2.5 வச்சுக்குவோம். 5.5 இன்ச் இறக்கிக்கலாம். செஸ்ட் லைன் வரைஞ்சிக்குவோம், 5 இன்ச் இறக்குவோம். இப்போ நம்ம செஸ்ட் அளவு 1/4 பங்கு, 30.5 இல்ல 1/4 பங்கு, 7.5 இன்ச் ஒரு பாயிண்ட் வரும், அதோட 1/2 இன்ச் சேர்த்து 8 இன்ச் ஒரு பாயிண்ட் வச்சுக்கும். சைடில் வந்து 1.5 இன்ச் நம்ம எப்போ போல் விட்டுக்கலாம். வேஸ்ட் வந்து 24 இன்ச், 1/4 பங்கு 6 இன்ச் வச்சுட்டு டாட்டுக்கு 1/4 இன்ச் அல்ல 1 இன்ச் போல் விட்டுக்கோங்க. விட்டுட்டு சைடில் 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சைடில் வர 1.5 இன்ச்சுக்கு 2 லைன் இருக்கும், அந்த 2 லைனையும் ட்ரா பண்ணிக்கலாம். லைட்டாக கர்வ் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது ஷோல்டர்லேருந்து செஸ்ட் லைன், அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்குவோம். இப்போ நம்ம ஷோல்டர் வித் வந்து 5.5 இன்ச் வச்சுருக்கோம், அதை 2.5 2.5 பிரிச்சுக்குவோம். பிரிச்சுட்டு கீழே அதே மாதிரி 2.5 இன்ச் அகலத்தில் ஸ்ட்ரைட்டாக நெக் லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். நெக்கோட இறக்கம் வந்து 9 இன்ச் ஃபினிஷிங் இருக்கணும், அதனால் நம்ம 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் போக 8.5 இன்ச் வச்சுக்குவோம். நெக் லைனாக ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே நெக் ரவுண்டையும் ஆம் ஹோல் ரவுண்டையும் நம்ம ஆம் ஹோல் ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கலாம். ஆம் ஹோல் வந்து 13.5 இன்ச், நமக்கு வந்து 6.5 இன்ச் இருக்கணும். அதை செக் பண்ணிவிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 6.5 இன்ச் கரெக்டாக இருக்குது. இப்போ பேக்கில் வந்து டாட்டுக்கு சென்டராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டோட ஹைட் 3.5 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். சைடில் வந்து டோட்டலாக 3/4 இன்ச் இருக்கிற மாதிரி நான் டாட்டுக்கு வரைஞ்சிருக்கேன். 3/4 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். அவ்வளோதான், பேக் மார்க் பண்ணியாச்சு. இப்போ டாட்லேருந்து க்ராஸாக ஒரு லைன் போட்டுக்குவோம். இந்த க்ராஸ் லைன் வந்து நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அவ்வளோதான், பேக் மார்க் பண்ணியாச்சு. இப்போ பேக் பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். டீட்டெயிலாக கற்றுக்கிறதுக்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. அதை கற்றுக்கணும்னு விரும்புகிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் விவரங்கள் கேட்டுட்டு கற்றுக்கிறாருந்தால் கற்றுக்கோங்க. ஆம் ஹோல் ரவுண்டையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சைடு மார்க்கையும் டாட் மார்க்கையும் கொதவு போட்டு எடுத்துக்கலாம். டாட்டுக்கு மார்க் பண்ணும்போது ரெண்டு பக்கமுமே மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெண்டு சைடு டாட்டும் ஒரே அளவுக்கு பிடிச்சிக்க முடியும். அதே மாதிரி டாட்டோட பாயிண்ட்டையும் ஊசி மார்க் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது டாட் ரெண்டும் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்.
அடுத்து இது ஸ்ட்ரைட் கட்டிங்கிறதுனால இந்த மாதிரி போட்டுட்டு கால் இன்ச்சுக்கு ரெண்டு லைன் போட்டுக்கோங்க. இந்த கால் இன்ச்சு லைன் வந்து ஹூக் பட்டிக்கான ஸ்டிச்சிங் அலவுன்ஸு. இப்போ பேக் பட்டியோட பேக் பீஸோட ஃபோல்டிங் பீஸை வந்து அந்த ரெண்டாவது லைனில் நம்ம வச்சுக்குவோம். வச்சுட்டு ஷோல்டர் லைனையும் செஸ்ட் லைனையும் நம்ம பேக்கில் இருக்கிற மாதிரி அப்படி வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஈஸ் அலவுன்ஸ் பேக்கில் ஹாஃப் இன்ச்சு, ஃப்ரண்டில் ஹாஃப் இன்ச்சு வச்சுருக்கோம். அதனால் பேக்கில் உள்ள செஸ்ட் அளவு அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம், அது நமக்கு கரெக்டாக வரும். நெக் வித் மட்டும் ஒரு அரை இன்ச்சிலேருந்து முக்கால் இன்ச்சு வரைக்கும் உள்ளே தள்ளி போட்டுக்கோங்க. ஷோல்டர் வித் கரெக்டாக வரணுங்கிறக்காக பேக் பீஸ் எடுத்து ரெண்டு ஷோல்டர் அளவும் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு செஸ்ட் லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டர் லைனுக்கு நேராக கீழே செஸ்ட் லைனில் அரை இன்ச்சு கிராஸில் இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. அதே லைன் பேரலல் லைனாக நெக் லைனையும் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்கு ஒரு லைன் போட்டுக்குவோம். இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து செஸ்ட் அளவு இருக்கப்போகிறோம். செஸ்ட் லைன் வந்து 9 இன்ச்சில் ஒரு மார்க்கும் 11.5 இன்ச்சில் ஒரு மார்க்கும் பண்ணிக்குவோம். இந்த ரெண்டு மார்க்லேயும் ஸ்ட்ரைட்டாக ரெண்டு கோடு போட்டுக்கோங்க. இது பஸ்ட் லைனும் அண்டர் பஸ்ட் லைனும். இப்போ பஸ்ட் அளவு வந்து நமக்கு வந்து 31 நாலில் ஒரு பங்குனா 7.75 இன்ச்சு வரும். அரை இன்ச்சு சேர்த்து 8.5 இன்ச்சு வரும். 8.5 இன்ச்சு நம்ம பஸ்ட் லைனில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து 1.5 இன்ச்சு விட்டுக்கோங்க. இந்த ரெண்டு மார்க்குக்கும் ஸ்ட்ரெயிட்டாக அண்டர் பஸ்ட் லைன் வரைக்கும் கிலோ கோடு போட்டுக்கோங்க. 1.5 இன்ச்சு தள்ளி இன்னொரு கோடும் போட்டுக்கோங்க. ஓப்பன் சைட்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு 3.5 இன்ச்சு போல் வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வச்சாலும் ஓகே தான். அதில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுட்டு பஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஆம் ஹோல் ஆங்கிளுக்கு சைட் டாட் வர மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இந்த ரெண்டு டாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1.5 இன்ச்சிலேருந்து 1.75 இன்ச்சு வரைக்கும் இருக்கலாம். ஓப்பன் சைடு வர டாட் வந்து ஒரு 1.5 இன்ச்சு மேலே ஏற்றி 1 இன்ச்சு டிஸ்டன்ஸில் ஒரு 1.5 இன்ச்சு பிடிக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஆம் ஹோல் ஆங்கிளிலேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி இந்த டாட் போட்டுக்கோங்க. இந்த டாட் வந்து 3/4 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர்லேருந்து அந்த டாட்டோட மேல் பாயிண்ட் வரைக்கும் ஆம் ஹோல் ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. டாட்டோட கீழ் பாயிண்ட்லேருந்து மீதம் உள்ள ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ நெக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஆம்ஹோல் ரவுண்டு செக் பண்ணிக்கலாம். டாட்டை லெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 6.75 வேணும். இப்போ நம்ம நெக்கோட இறக்கம் எவ்வளோன்னு பார்த்துக்குவோம். 6 இன்ச்சு வேணும். 6 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு நெக் ரவுண்டை நம்ம வரைஞ்சிக்கலாம். நெக்லேருந்து ஒரு அந்த டாட் வரைக்கும் ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கோங்க. அண்டர் பஸ்டில் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு வெயிஸ்ட் அளவு லெஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 2.75 இன்ச்சு இருக்குது. அந்த 2.75 இன்ச்சை டாட்டுக்கான இதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டாக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிட்டு நம்ம கீழே உள்ள லைனை ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிட்டு இந்த டாட்டுக்கிட்ட ரவுண்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரெண்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரெண்டு பீஸை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க அளவுலேருந்து செஸ்ட் அளவில் 1/2 இன்ச்சு பேக்கில் ஈஸ் அலவுன்ஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்லேயும் 1/2 இன்ச்சு ஈஸ் அலவுன்ஸ் வச்சுருக்கோம். பஸ்ட் அளவில் 4 ஒரு பங்கு எடுத்து பஸ்ட் அளவுலேயும் நம்ம 1/2 இன்ச்சு ஈஸ் அலவுன்ஸ் வச்சுருக்கோம். நெக்கு நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இறக்கி வச்சுட்டு அங்கேயும் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியாச்சு. நெக் வித்து மட்டும் ஃப்ரெண்டு வந்து பேக்கை விட ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு வரைக்கும் உள்ளே தள்ளி இருக்கிற மாதிரி, அதாவது கம்மியாக இருக்கிற மாதிரி
வச்சு மார்க் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் ஃப்ரண்ட் பீஸை கட் பண்ணோன்னா எல்லா டாட்டுக்கும் ரெண்டு சைடும் மார்க்கை வந்து நம்ம பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது அளவு வித்தியாசம் இல்லாமல் ரெண்டு சைடும் ஈவனாக வரும். அதனால் எப்போவுமே டாட்டுக்கு ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டாட்டோட பாயிண்ட் வந்து ஊசி மார்க் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெட்டி தைக்கும்போது நம்ம பெல்ட்டில் ஜாயின் பண்ணோம்னால எக்ஸ்ட்ரா எந்த பீஸும் வராமல் கரெக்டாக வரும். ஃபினிஷிங்கும் பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஊசி மார்க் எடுத்துக்கோங்க. பேக்கு ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பெல்ட் வெட்டணும். பெல்ட் வெட்டுறதுக்கு பேக் பீஸ் மேலே இந்த ஃப்ரண்ட் பீஸை வச்சுக்கோங்க. ரெண்டுக்கும் சைடில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதில் தான் நம்ம பெல்ட் வெட்டணும். பெல்ட் ஹைட் எடுத்துகிட்டு அதோட டிஸ்டன்ஸோட 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இது 4 இன்ச் வருது. அந்த 4 இன்ச் அளவுக்கு பெல்ட் வர மாதிரி கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு வேஸ்ட் அளவு வந்து 4/4 இன்ச், சைடில் வந்து 1/2 இன்ச். இதை கீழே மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் கிராஸாக சைடில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச் தள்ளி இன்னொரு லைனும் போட்டுக்கோங்க. அந்த ரெண்டாவது போடுற லைனில் வந்து 4 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்குவோம். சென்டரில் வந்து 1/3 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஓப்பன் சைடில் 3/2 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து வச்சு இந்த பெல்ட் அளவை இதில் செக் பண்ணிக்கலாம். டாட் வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல தான் நம்ம கர்வ் எடுக்கணும். இங்கேருந்து சைடில் இந்த மார்க்கையும் எடுத்துக்கோங்க. கரெக்டாக வருது. இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுட்டு இப்போ லைட்டாக கர்வ் வர மாதிரி பெண்ட் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு சைடு மட்டும் வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் இந்த சைடு லேசாக திருப்பி வச்சு இங்கிட்டு வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், பெல்ட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பீஸை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து எதுவும் உள்ள தள்ளி இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படியே இந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்டில் இருக்க பீஸையும் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு, பெல்ட்டு மூணும் கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணணும். ஸ்லீவுக்கு அந்த பீஸை நம்ம 4 ஃபோல்டு பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுலேருந்து ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்கு 1/2 இன்ச் தள்ளி ஒரு கோடு போட்டுக்கோங்க. நமக்கு ஸ்லீவோட லெங்க்த் வந்து 11 இன்ச் வேணும் எல்போ ஸ்லீவுங்கிறனால. இப்போ 11 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க கீழே பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ 3/2 இன்ச் அளவுக்கு இறக்கி ஆம் ஹோல் லைனுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஆம் ஹோல் வந்து நமக்கு 13, அதாவது 6.75 இன்ச் இருக்கணும். அந்த 6.75 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் லூஸ் வந்து 8.5 இன்ச். இந்த அம்ஹோலில் வந்து சென்டராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் லூஸ் 8.5 இன்ச்சில் 4.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து 1.5 இன்ச். இந்த ரெண்டு மார்க்குக்கும் லைட்டாக பெண்ட் ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இப்போ அம்ஹோல் கர்வ் ஸ்கேல் எடுத்து நம்ம சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை விட 1/2 இன்ச் மேலே ஏற்றி இருக்கிற மாதிரி இந்த அம்ஹோல் ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. அப்படியே ஸ்கேலை திருப்பி வச்சு இந்த கீழே உள்ள லைனில் டச் ஆகிற மாதிரி இந்த கர்வ் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துடலாம்.
ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு தான் நம்ம ஃப்ரண்ட்டு கவர் தட்டு வெட்டணும். இப்போ சென்டர் மார்க்கையும் சைடில் வர அந்த 1.5 இன்ச் கேப்பில் உள்ள மார்க்கையும் நம்ம எடுத்துக்குவோம். அடுத்து நம்ம சிங்கிளாக அதை எடுத்து விட்டுக்குவோம். எடுத்து விட்டுட்டு ஃப்ரண்ட் கவர் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கவர் கட் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே சென்டர் மார்க் ஒன்று பண்ணியிருக்கோம், அதை விட 1/4 இன்ச் கீழே இறக்கி இருக்கிற மாதிரி இந்த சேஃப் நம்ம வரைஞ்சிக்குவோம். கிட்டத்தட்ட கவர் வந்து 1/4 இன்ச் இருக்கும். மேலே வந்து நம்ம 1/2 இன்ச் ஏற்றி பேக் அம்புகள் வரைஞ்சோம். இப்போ ஃப்ரண்ட் அம்புகள் வந்து 1/4 இன்ச் கீழே இறக்கி போட்டிருக்கோம். போட்டுட்டு ஃப்ரெண்டு அடையாளம் தெரியறதுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.